கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கூறுகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலுமாய் கூட நீங்கள் கர்த்தரை ஆராதித்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலுமாய் கூட ஆலயம் கட்டுங்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு தியானிக்கலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். நீங்கள் 1 Kings 5:1-6 வாசிப்பீர்களே ஆனால், பக்தனாகிய தாவீது தேவனுக்காக ஒரு ஆலயம் கட்ட வேண்டும், தேவனது ஆலயத்தை கட்டி அங்கே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அவன் வாழ்நாளெல்லாம் அதற்காகவே பிரயாசப்படுகிறான். பாருங்க, தாவீது எவ்வளவுதான் கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினாலும் தாவீதுனால கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட முடியல. கர்த்தருக்கும் தாவீது ஆலயம் கட்டுவது பிரியமல்ல, ஆண்டவர் விரும்பல. பாருங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன் குமாரனாகிய சாலமோனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்ல, அதே போல சாலமோன் ஆலயத்தை கட்டுகிறான். ஜனங்களும் அந்த ஆலயத்தில் கூடி வந்து தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. பாருங்க, ஒருவேளை நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் தாவீது கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியல, ரொம்ப விரும்பினா இல்லை, ஏன் அவனால் அந்த ஆலயத்தை கட்ட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இவன் ராஜாவா இருக்கும் பொழுது அநேக பகைனர்களை சம்பாதித்தான், அநேக பகையான காரியங்களை தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருந்தான். பாருங்க, ஒரு போருக்கு போகணும்னா அந்த ராஜாவை அழிக்கணும், கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் இருதயம் முழுவதும் பகை உணர்வும் இரத்த வெறியும், அவனுடைய கரங்கள் எல்லாம் இரத்த கரை படிந்த ஒரு கரைப்படிந்த ஒரு மனிதனாகவே இந்த தாவீது காணப்பட்டதுனால தான் தேவன் அவன் அந்த பரிசுத்த ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி தாவீதை விளக்குகிறார். பாருங்க, இந்த வேத பகுதியிலிருந்து என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்களாலும் கைகளாலும் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சில முறைமைகளையும் சில விதிமுறைகளையும் ஆண்டவர் வைத்திருப்பாரே. ஆனால் இன்றைக்கு புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிற நீங்களும் நானும், அதாவது தேவன் தங்கக்கூடிய ஆலயம் எதுன்னா நம்முடைய சரீரம் தான். நம்முடைய சரீரத்தில் தான் தேவன் வந்து தங்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய சரீரத்தில் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும். நாம் கட்டுகிற நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் அந்த தேவன் வந்து தங்கணும்னா, அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, அது பரிசுத்தமாக இருக்கணும். அது அசுத்தம் இல்லாமல் தேவன் வந்து தங்குகிற ஒரு உன்னத இடமாக, அந்த உன்னதமானவர் வாசம் செய்யக்கூடிய அது ஒரு நம்முடைய இருதயமானது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக காணப்பட வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க, நீங்கள் ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பு செய்கிறீங்க, அந்த மீன் குழம்பு செஞ்ச பாத்திரத்திலேயே கழுவாமல் நீங்கள் பாலை ஊற்றி நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து காஃபியோ டீயே குடிக்க முடியுமா? முடியாதுல்ல. எப்போ நீங்கள் அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த மீன் குழம்பை கழுவிட்டு நீங்கள் நல்ல சுத்தமான பிறகு தான் அந்த பாலை ஊற்றி நீங்கள் அடுத்தது யூஸ் பண்ண முடியும். அதே போல் தாங்க நம்முடைய இருதயத்தில் அசுத்தங்களை வச்சுட்டு, நிறைய கழுவாத காரியங்களை வச்சுட்டு, நிறைய பகைகளை உள்ளே வச்சுட்டு, நமக்குள்ள அந்த உன்னத தேவன், அந்த பரிசுத்த, அந்த பாலாகிய தேவன் நமக்குள்ளே வந்து உலாவணும், அவர் நமக்குள்ளே குடியிருக்கணும், அவர் நம்முடைய தேவனாக இருக்கணும்னு சொல்லி விரும்புன்னா நிச்சயமாக அது முடியவே முடியாது. எப்போ நம்முடைய அந்த பாத்திரத்தை சுத்திகரித்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை விளைக்கிறோமோ, அசுத்தமானவைகளை விட்டு விலகி, பாவங்களை விட்டு விலகி, நம்முடைய இருதயத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்து தங்குவார். அவர் தங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவார். அவர் வந்து வாசம் பண்ணும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையை மாறும். அவர் வரும்பொழுது தான் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நம்முடைய தேவனாக இருப்பார், நாம் அவருடைய ஜனங்களாக இருப்போம். எனவே கர்த்தர் விரும்புகிற, கர்த்தருக்கேற்ற ஒரு ஆலயத்தை கட்டுங்க. அதுவே கர்த்தர் விரும்புகிறதும் கர்த்தர் எதிர்பார்க்கிறதும் கர்த்தருக்கு உத்தமமாக இருக்கிறது. எனவே உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுங்க. அப்பொழுது அவர் உங்கள் உள்ளத்திலே வந்து தங்குவார். நீங்களும் அவரை முகமுகமாய் ஆராதித்து மகிழ்வீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து உங்கள் இருதயத்தையும் சுத்திகரித்து அவர் உங்கள் தேவனாயிருந்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.